இருந்தது முஸ்லிம்களுக்கு சொந்தமான கட்டடம். அந்த கட்டடம் இடிக்கப்பட்டிருக்கு, முஸ்லிம்களுக்கு சொந்தமான கட்டடம் இடிக்கப்பட்டிருக்கு. நியாயம் என்ன? அதனாலதான் பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் அந்த இடத்துல நான் மசூதி கட்டி கொடுப்பேன். உங்களுடைய கட்டடம் இடிக்கப்பட்டிருக்கிறது, தவறானது, தவறான செயல் நடந்திருக்கு, சட்டத்துக்கு புறமான செயல் நடந்திருப்பதால் நான் அந்த இடத்துல மசூதி கட்டி கொடுப்பேன்னு பிரதம மந்திரி சொன்னார். ஏன் இடிக்க விட்டாரு அவரு? அவரை அவ்வளவு கூட்டம் இந்தியா பூரா திரண்டு வருதுங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஏன் பாத்துட்டு இருந்தாரு அவரு? அவர் எதிர்பார்க்க முடியாது. அது சுப்ரீம் கோர்ட்ல கல்யாண் சிங் பிஜேபியுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் முதல் சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவாதம் கொடுக்கறாங்க. அவர் சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவாதம் கொடுக்கிறாரு, சீஃப் மினிஸ்டர், பிஜேபி சீஃப் மினிஸ்டர் உத்தரவாதம் கொடுக்குறாரு. அதான் நரசிம்மராவ் நம்புறார். அதனால அங்கே இடிக்கப்பட்ட கட்டடம் வந்து இஸ்லாமியர்கள் சொந்தமான கட்டடம். எனவே அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் கட்டடம் கட்டிக்க விடுங்க. அதான் நியாயம். ராமர் கோயில் சார், நான் சொல்றேன், 1986 கோயில் திறந்தாச்சு. 89 நாடு முழுவதும் பக்தர்கள் பூஜை செஞ்ச செங்கல் வருது. அங்க அடிக்கல் நாட்டு விழா வைக்கிறாங்க. அப்ப பூட்டா சிங் உள்துறை அமைச்சர் அனுமதி கிடையாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல அனுமதி கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மக்களுடைய எழுச்சி, லட்சக்கணக்கான மக்கள் வருவதை பார்த்து விட்டு மத்திய அரசாங்கமே, ராஜீவ்காந்தி பிரதமர், பூட்டா சிங் உள்துறை அமைச்சர் அவரே அனுமதி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த நிகழ்ச்சி பார்வையிட்டதுக்கு வந்தார். 92 டிசம்பர் 6 கரசேவை செய்ய வேண்டும் என்பதற்காக நாடு முழு லட்சக்கணக்கான மக்களுக்கு வேண்டுகோள் விடப்பட்டு லட்சக்கணக்கான பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த நம்பிக்கையில? நவம்பர் 30 கோர்ட் தீர்ப்பு சொல்வதாக இருந்தது. ஆனா நரசிம்மராவ் என்ன பண்ணாரு? பிஜேபி கெட்ட பேர் உருவாக்கணும் என்பதற்காக நீதிமன்ற தீர்ப்பை தள்ளி வச்சிட்டார். டிசம்பர் நவம்பர் 30 பதிலாக நீதிமன்ற தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது. உடனே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் போய் நரசிம்மராவிட்ட பார்த்து பேசுறாங்க, ஐயோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து குமிஞ்சிருக்காங்க, என்ன ஆகுன்னு தெரியாது, தயவு செய்து நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்க சொல்லுங்கன்றார். அவர் ஒன்னு எந்த முடிவும் எடுக்கல. பொறுமை இழந்த மக்கள் எல்லாரும் வந்த கூட்டத்தில் அவ்வளவு பேர், பொறுமை இருந்த சில பேர் தான் அந்த பாழடைஞ்ச கட்டடத்தை இடிச்சாங்களே தவிர திட்டம் போட்டு எல்லாம் கிடையாது. ரெண்டாவது, அன்றிலிருந்து இன்று வரை அந்த ராமர் கோயில், இவர் சொன்னாரே எத்தனையோ இடம் இருக்குன்னு, பாபருக்கு எத்தனையோ இடம் கிடைச்சா, அவன் அயோத்தியை ஜெயிச்சிட்டான், ஜெயிச்சவனுக்கு அவன் மசூதி கட்டுறதுக்கு அந்த நாடே சொந்தமானது. பிறகு ஏன் அந்த இடத்த அவன் தேர்ந்தெடுக்கணும்? அவன் வந்து நினைச்சான் இந்த நாட்டுடைய சென்டிமெண்ட் எது, இந்த நாட்டுடைய உணர்வு பூர்வமான விஷயம், இந்த நாட்டு மக்கள் எதுல மரியாதை வச்சிருக்காங்க, அந்த இடத்தை தகர்ப்பதன் மூலியமாக என்னுடைய அதிகாரம் நிலைநாட்டப்பட்டது என்பதை சொல்வதற்காக செஞ்ச காரியம். அதனால தான் நாம எடுத்தோம். அது ஒரு அவமான சின்னம். ஒரு அந்நியன், ஒரு ஆக்கிரமிப்பாளன், ஒரு படையெடுப்பாளன் பாபர், அவனுடைய நினைவு சின்னம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அதற்காக செய்யப்பட்ட ஒரு எதிர்ப்பை தவிர வேற எதுவுமே கிடையாது. திரும்ப திரும்ப இறுதியா ஒரு முக்கியமான நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்க சட்டத்தில் இடம் கிடையாது. இது அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கிற தீர்ப்பு சட்டத்துக்கு புறமான தீர்ப்பு, சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அல்ல. இன்னொன்னு சொல்றேன், 1/3, 2/3 ஹிந்து கொடுத்ததுனால அமைதியா இருக்காங்க. இதுவே முழு இடமும் இஸ்லாமியர்கள் தான் தீர்ப்பு கொடுத்திருந்தா இந்து தீவிரவாதிகள் பெரிய கலவரத்தை உருவாக்கும். அந்த அவர்களுக்கு எதிரான அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இஸ்லாமியர்கள் அமைதி காக்கிறார்கள். அதற்காக இஸ்லாமிய சகோதரருக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். இது 1994 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், இட்ஸ் எ நேஷனல் ஷேம் சொல்லியிருக்காங்க, ஒரு தேசிய அவமானம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கட்டட மசூதி இடிக்கப்பட்டது, அவர் மசூதியை மட்டும் இருக்கவில்லை. எப்போ சொன்னிச்சு சுப்ரீம் கோர்ட்? 1994 ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நம்ம என்ன எடுத்துக்காட்டுறோம். அதுல வந்து இன்னும் சொல்லியிருக்காங்க, மைனாரிட்டிகள் சிறுபான்மை இந்த நாட்டின் மீது வைத்திருந்த மதிப்பும் மரியாதையும் அதுவும் சேர்த்து தகர்த்திருக்காங்க. அந்த கட்டடத்தை மட்டும் இடிக்கவில்லை, சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டின் மீது வைத்திருந்த மதிப்பையும் மரியாதையும் நம்பிக்கையும் தகர்த்திருக்கிறார்கள். சட்டத்துக்கு புறமான செயலை அங்கீகரிச்சிருக்காங்க. நீதிபதிகள் என்ன செய்திருக்காங்க?
டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு மசூதி இடிக்கப்பட்டது அங்கீகரிச்சிருக்காங்க. அந்த 12 வருஷம் 49ல் ஆரம்பிச்சது, 12 வருஷம் 1961 டிசம்பர் 23ஆம் தேதி உள்ள போறாங்க. 1961 டிசம்பர் 12ஆம் தேதி கேஸ் போட்டாங்க. அந்த 12 வருஷம் முடியல, சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. 12 வருஷம் அன்அப்டா அனுபவிச்சிருக்கணும், எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அனுபவிச்சிருந்தா தான் அட்வர்ஸ் பொசிஷன் வரும். அந்த அட்வர்ஸ் பொசிஷன் அவங்க விடல. இன்னும் அப்படி முன்னால போன அட்வர்ஸ் பொசிஷன் யாருக்கு? 400 வருஷம் அனுபவிச்சிருக்கு. 400 வருஷம் இந்து கையில இருந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க கூடாதா? நீங்க 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கட்டடம் ஒத்துக்கிட்டார். 1500 பிரச்சனைக்குரிய கட்டடம், நான் மசூதியும் சொல்லல, இஸ்லாமிய சொந்தம் சொல்லல, அது பிரச்சனைக்குரிய கட்டடம். முஸ்லிம்களுக்கு அங்க இருந்த ஆலயம் இடிக்கப்பட்டு கட்டப்பட்ட, அங்க இருந்த ஆலயம் இடிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற தொல்பொருட்கள், கிடைச்ச பொருட்கள் எல்லாம் சாமி விக்கிரகங்கள், நாட்டுல சிவனுடைய உருவம், பார்வதியுடைய உருவம், கிருஷ்ணனுடைய உருவம், ராமனுடைய உருவம், எல்லா தெய்வ உருவங்கள் கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு எலும்பு கூடு நடந்தது முஸ்லீம்களிடம் தப்பான சொல்றாரு. அங்க எலும்பு கூடு கிடந்தது ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பெரிய கிடையாது, இவ்வளவு விக்கிரகம் கிடைச்சிருக்கு, அதையும் சொல்லல. அது அவருடைய கருத்தை சொல்றேன். நான் என்னுடைய கருத்து என்ன சொல்றேன்னா, அந்த இடத்துல அரசாங்கமே மசூதியை கட்டி கொடுத்து அது முஸ்லீம்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அதான் என்னுடைய, அப்படி நடந்தாதான் நடந்த தீமைக்கு, நடந்த அநீதிக்கு நீதி கிடைத்ததாக ஆகும். நடந்த அக்கிரமம், காட்டுமிராண்டி செயலை ரத்து செய்ததாக ஆகும். இன்று இந்த காட்டுமிராண்டி செயலை இந்த 3 நீதிபதிகள் அங்கீகரித்திருக்கு. பாபர் செஞ்ச காட்டுமிராண்டித்தனத்துக்கு இந்துக்கள் சரியான பதிலடி கொடுத்தார்கள். பாபர் செஞ்சது காட்டுமிராண்டித்தனம், இந்துக்கள் அந்த காட்டுமிராண்டியை துடைத்திருந்தார்கள். ரெண்டாவது, எந்த காலத்திலையும் அங்க இனிமேல் பாபர் மசூதி என்று வரவே முடியாது, வருவதற்கான வாய்ப்பும் கிடையாது. நீதிமன்றமோ அரசாங்கமோ எதா இருந்தாலும் அந்த இடத்துல பாபர் மசூதி என்று வரவே முடியாது. எப்படியோ நீங்கள் இருவரும் உங்களில் இருந்து வாதத்தை நடத்தி கொண்டே போகிறீர்கள். ஒரு இது முடிவுறாத வாதம். பாதிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் இந்த மேல்முறையீட்டிற்காக உச்ச நீதிமன்றத்திற்கு போவதாக சொல்லியிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுவது என்பதை நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனெனில் அதுதான் இந்தியாவினுடைய இறுதி வாக்கு. சட்டத்தின் ஆட்சி உள்ள ஒரு நாட்டில் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதுதான் சரியானது. நீங்கள் இருவரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்களே, நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கடந்த 2 வாரங்களாக பாபர் மசூதி நிலம் சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் விவாதம் அமைந்ததை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய தேசிய குழு உறுப்பினரும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞருமான திரு ஜி முத்துகிருஷ்ணன், RSS அமைப்பினுடைய தென்மண்டல பிரச்சார அணி பொறுப்பாளர் திரு சடகோபன் ஆகிய இருவரும் பங்கு பெற்று வாதிட்டனர். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை இரவு நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்போம். வணக்கம்.